அழகு தேவதையாய் ஆப்பிள் பழமாய் அஜித்தவர்கள் நடித்த அமராவதி திரைப்படத்தில் அறிமுகமானார். 1990களில் சங்கவி நடித்த சினிமா போஸ்டரை பார்த்து விட்டால் சங்கூதர கிழவர்கள் கூட தியேட்டருக்கு போய் சினிமா படம் பார்த்தார்கள். அந்த அளவுக்கு 15 ஆண்டுகள் தமிழ் சினிமாவின் முன்னணி கதாநாயகியாக வலம் வந்தவர். இளம் வயது ரசிகர்களிலிருந்து வயதானவர்கள் வரை இவர் நடித்த திரைப்படங்களை ரசித்து பார்த்தார்கள். இவர் நடிக்கும் காட்சிகளில் மட்டும் அழகாக இருப்பதில்லை, அவர் வருகின்ற பாடல் காட்சிகளும் அந்த காலத்தில் மிகப்பெரிய ஹிட்டடித்த பாடல்களாக அமைந்தன. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி என இந்தியாவின் அனைத்து மொழி திரைப்படங்களிலும் நடித்தவர். 90 திரைப்படங்களுக்கு மேல் நடித்திருப்பவர். அஜித், விஜய் சினிமாவில் கதாநாயகர்களாக வளர்ந்த காலத்தில் அவர்களுடன் பல திரைப்படங்களில் கதாநாயகியாக நடித்து தமிழகத்தின் இளைஞர்களின் மனதில் இடம் பிடித்தவர். மாபெரும் நடிகை சங்கவி அவர்களின் வரலாறை காணலாம். நடிகை சங்கவி அவர்கள் 1975 அக்டோபர் 4 கர்நாடக மாநிலம் மைசூரில் பிறந்தார். இவருடைய இயற்பெயர் காவ்யா ரமேஷ். சினிமாவிற்காக சங்கவி என மாற்றிக்கொண்டார். தமிழ், தெலுங்கு, கன்னடம், இந்தி, மலையாளம் என அனைத்து மொழிகளிலும் தமிழ் தொலைக்காட்சி நெடுந்தொடர்களிலும் நடித்துள்ளார். இவருடைய தந்தையார் மைசூர் மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் மட்டுமல்லாமல் காது, மூக்கு, தொண்டை மருத்துவரும் ஆவார். சங்கவி அவர்கள் தன்னுடைய பள்ளி படிப்பை மைசூரில் உள்ள மரியப்பா பள்ளியில் பயின்றார். 1993 அஜித் அவர்கள் கதாநாயகனாக அறிமுகமான அமராவதி திரைப்படத்தில் இவரும் கதாநாயகியாக அறிமுகமானார். அதனைத் தொடர்ந்து விஜய் அவர்களுடன் ரசிகன், கோயமுத்தூர் மாப்பிள்ளை, விஷ்ணு என தொடர்ந்து 4 திரைப்படங்களில் விஜய் அவருடன் கதாநாயகியாக நடித்தார். 1994 வெளியாகி மாபெரும் வெற்றி படமான நாட்டாமை திரைப்படத்தில் நடித்தார். அதில் நாட்டாமையின் தம்பியாக நடித்தவரின் கதாநாயகியாக நடித்திருந்தார். அதிலும் அவருடைய நடிப்பு பேசப்பட்டது. அதன் பிறகு 1995 பிறகு அவர்களுடன் கட்டுமரக்காரன் திரைப்படத்தில் நடித்தார். இந்த திரைப்படமும் வெற்றி பெற்று அவருக்கு நல்ல பெயரை பெற்றுத்தந்தது. அதன் பிறகு முத்துக்குளிக்க வாரிகளா என்ற கே.எஸ். ரவிக்குமார் அவருடன் கதாநாயகியாக நடித்தார். இந்த திரைப்படமும் மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது. அதனைத் தொடர்ந்து சிந்துவார், மண்ணுக்கு மரியாதை, கோயமுத்தூர் மாப்பிள்ளை, அந்தி மந்தாரை போன்ற திரைப்படங்கள் அவரை முன்னணி கதாநாயகியாக உயர்த்தின. 1997 சேரன் இயக்கிய பொற்காலம் திரைப்படத்திலும் நடித்திருந்தார். அந்த திரைப்படமும் அவருக்கு புகழின் உச்சியில் ஏறச் செய்தது. அதன் பிறகு விஜயகாந்த் அவர்களுடன் உணவுத்துறை, சரத்குமார் அவருடன் சூரிய வம்சம் போன்ற திரைப்படங்கள் நடித்து சினிமாவில் தன்னை ஒரு முன்னணி கதாநாயகியாக நிலைநிறுத்திக் கொண்டார். சங்கவி அவர்கள் குடும்ப பாங்கான கதாபாத்திரங்களிலும் அதே சமயம் கவர்ச்சி கலந்த நாயகியாகவும் பல திரைப்படங்களில் நடித்துள்ளார். தமிழ், தெலுங்கு மற்றும் கன்னடத்தில் மொத்தம் 90 திரைப்படங்களுக்கு மேல் நடித்தவர். அந்த காலகட்டத்தில் சிறந்து விளங்கிய சரத்குமார், கார்த்திக், பிரபு, விஜய், அஜித், ராம்கி, பிரசாந்த், விஜயகாந்த், சிரஞ்சீவி, விஷ்ணுவர்தன், கமலஹாசன், ரஜினிகாந்த், சத்யராஜ் போன்ற பல கதாநாயகர்களுடன் நடித்துள்ளார். அதேபோன்று தனுஷ், ஜூனியர் என்.டி.ஆர் போன்ற கதாநாயகர்கள் நடித்த படங்களில் குத்து டான்ஸும் ஆடியுள்ளார். 2005 மைசூரிலிருந்து சென்னைக்கு வந்தபோது விபத்துக்கு உள்ளானார். அவரது மூக்கில் சிறிய காயம் ஏற்பட்டது. மைசூர் மருத்துவக் கல்லூரியில் இஎன்டி பேராசிரியராக இருந்த அவரது தந்தை அறுவை சிகிச்சை செய்தார். 2019 மீண்டும் சினிமாவிற்கு நடிக்க வந்தார். இடையில் பிப்ரவரி மாதம் 2016 3 பெங்களூர் தாஜ் விவாண்டாவில் ஐடி நிபுணரான வெங்கடேஷ் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 2020 ஒரு பெண் குழந்தை பிறந்தது. நடிகை சங்கவி அவர்கள் நடித்த திரைப்படங்களையும் அது வெளியான ஆண்டையும் காணலாம். 1993 கொக்கரகோ என்ற தெலுங்கு திரைப்படத்தில் நடித்தார்.
அதே ஆண்டு அமராவதி என்ற படத்தில் அஜித் அவருடன் நடித்தார். 1994 ரசிகன், ராயரமக என்ற கன்னட திரைப்படம், காதல் 94 என்ற கன்னட திரைப்படம், நாட்டாமை, கலிலியோ போன்ற திரைப்படங்களில் நடித்தார். கலிலியோ என்பது மலையாள திரைப்படம். 1995 கட்டுமரக்காரன், முத்துக்குளிக்க வாரிகளா, லக்கிமேன், தாஜ்மஹால், ஊருக்கி முனகாடு என்ற தெலுங்கு திரைப்படம், தாஜ்மஹால் என்ற தெலுங்கு திரைப்படம், விஷ்ணு, சிந்து பாத், மண்ணுக்கு மரியாதை, கோலங்கள் போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 1996 கோயமுத்தூர் மாப்பிள்ளை, டாட்டா மணவாடு என்ற தெலுங்கு திரைப்படம், ஓஹோ நா பெல்லண்டா என்ற தெலுங்கு திரைப்படம், பொதுநிலவு, அந்தி மந்தாரே, வீட்டுக்குள்ளே திருவிழா, நாயுடுகாரி குடும்பம் என்ற தெலுங்கு திரைப்படம், சாரதா புல்லோடு என்ற தெலுங்கு திரைப்படங்களில் நடித்தார். 1997 பிரியா மைனா ஸ்ரீவாரு என்ற தெலுங்கு திரைப்படம், மன்னவன் என்ற தமிழ் திரைப்படம், தினமும் என்னை கவனி, அப்பா காதி பெல்லி என்ற தெலுங்கு படம், பட்டு கொண்டி சூடம் என்ற தெலுங்கு திரைப்படம், செந்தூரம் என்ற தெலுங்கு திரைப்படம், ஆஹா என்ன பொருள், பொற்காலம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 1998 உணவுத்துறை, ஷேர் இ இந்துஸ்தான் என்ற இந்தி திரைப்படம், சூரிய வம்சம், சுப்பராஜு காரி குடும்பம் என்ற தெலுங்கு திரைப்படம், இனி எல்லாம் சுகமே, பகவத் சிங், ஆல்ரவுண்டர், சிவையா என்ற தெலுங்கு படம், நிலாவே வா, எல்லாமே என் பொண்டாட்டிதான், கண் ஓ கீரம் என்ற இந்தி திரைப்படம், ஆகா, கொடுக்கலு என்ற தெலுங்கு திரைப்படம், சொர்ணமகி என்ற தெலுங்கு திரைப்படங்களை நடித்தார். 1999 சமர சிம்ம ரெட்டி என்ற தெலுங்கு படம், மாணிக்கியம் என்ற தெலுங்கு திரைப்படம், சீதாராமா ராஜு என்ற தெலுங்கு திரைப்படம், ஹோலி என்ற மலையாள படம், பில்லா நச்சிந்தி என்ற தெலுங்கு படம், பிரேயசி ராவே என்ற தெலுங்கு படங்களில் நடித்தார். 2000 ராவண்ணா என்ற தெலுங்கு படம், கோவிண்டி அல்லுடு என்ற தெலுங்கு படம், ஒக்கடு சாலு என்ற தெலுங்கு திரைப்படம், வெள்ளி சம்பந்தம் என்ற தெலுங்கு திரைப்படங்களில் நடித்தார். 2001 மிருகராஜு என்ற தெலுங்கு படம், திக்கு ஜாரு என்ற கன்னட திரைப்படம், ரிஷி என்ற தமிழ் திரைப்படம், தாலிகத்த காளியம்மன், ஒரே தம்முடு என்ற தெலுங்கு திரைப்படம், சிரஞ்சீவிலு என்ற தெலுங்கு திரைப்படம், எவட்ரா ரவுடி என்ற தெலுங்கு படம், ராஜ ராஜேஸ்வரி என்ற தமிழ் திரைப்படங்களில் நடித்தார். 2002 நீந்தோன் உண்டானு என்ற தெலுங்கு படம், லக்ன பத்திரிகை என்ற தெலுங்கு படம், பரசுராம் என்ற தெலுங்கு படம், லஹிரி லஹிரி லஹிரிலோ என்ற தெலுங்கு படம், வருஷமெல்லாம் வசந்தம் என்ற தமிழ் படம், பஞ்சதந்திரம், பாபா ஹட்ரா ஒட்ரா என்ற கன்னட திரைப்படம், தந்தே சண்டாடி என்ற தெலுங்கு திரைப்படங்களில் நடித்தார். 2003 கலாட்டா கணபதி என்ற தமிழ் திரைப்படம், ஷம்பு என்ற தெலுங்கு படம் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். 2004 ஆந்திராவாலா என்ற தெலுங்கு படம், குழி என்ற தெலுங்கு படங்களில் நடித்தார். அதே போன்று தனுஷ் கதாநாயகனாக நடித்த சுல்லான் திரைப்படத்தில் ஒரு பாட்டிற்கு நடனம் ஆடினார். அதே போன்று என் புருஷன் எதிர்விட்டு பொண்ணு திரைப்படத்தில் நடித்தார். 2005 ஐயர் ஐபிஎஸ் என்ற தமிழ் திரைப்படத்தில் நடித்தார். ஒக்கடே கண்ணி இட்டாறு என்ற தெலுங்கு படத்திலும், ஆணை என்ற தமிழ் திரைப்படத்தில் நடித்தார். 2006 நிதி என்ற கன்னட படம், 2007 அனதரு என்ற கன்னட படம், 2008 இந்திரன் என்ற கன்னட படம், 2019 கிட்டத்தட்ட 10 கழித்து கொளஞ்சி என்ற தமிழ் திரைப்படத்தில் நடித்தார். இவ்வாறு பல திரைப்படங்களில் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி என நடித்துள்ளார். இதே போன்று பல தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்தார். 2008 முதல் 2009 வரை கோகுலத்தில் சீதை, 2013 சாவித்திரி, 2014 காலபைரவா, 2017 தாய் வீடு போன்ற தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்துள்ளார். இவ்வாறு கிட்டத்தட்ட 1990 அறிமுகமானவர் 2023 வரை 30 மேலாக நடித்து புகழ் பெற்றவர் நடிகை சங்கவி. சினிமாவில் தனக்கென தனி முத்திரை பதித்த மாபெரும் நடிகை. தமிழ் சினிமா இருக்கும் வரை, ஏன் இந்திய மொழி சினிமாக்கள் இருக்கும் வரை, சங்கவி என்ற நடிகையின் புகழும் பெயரும் நிலைத்திருக்கும். மீண்டும் ஒரு வரலாறோடு
சந்திப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.